அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு மிக வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் உடல் எடையை அதிகரிப்பது எப்படி என்பது. சிலருக்கு உடல் எடையை அதிகரிப்பது உடல் எடையை குறைப்பது போல மிகவும் கடினமாகும். இந்த வீடியோவில் உடல் எடையை அதிகரிக்க சில உணவு பட்டியல்களையும் சில டிப்ஸ்களையும் குறிப்பிட்டுள்ளோம். அண்டர்வெயிட் என்றால் என்ன? உடல் எடை மிகவும் குறைவாக காணப்படுவது அண்டர்வெயிட். நமது உயரத்திற்கு ஏற்றாற்போல் நமது உடல் எடையும் இருக்க வேண்டும். இதை அளவிடும் முறையே பிஎம்ஐ. இந்த பிஎம்ஐ குறியீட்டில் 18க்கும் கீழ் இருந்தால் அண்டர்வெயிட் ஆகும். 18லிருந்து 23 வரை பிஎம்ஐ உள்ளவர்கள் சரியான உடல் எடையை உடையவர்கள் மற்றும் 23க்கும் அதிகமாக இருந்தால் உடல் எடை அதிகம் என்றும் 25க்கு அதிகமாக இருந்தால் உடல் பருமன் என்பதும் ஆகும். எனினும் பிஎம்ஐ அளவில் சில பிரச்சனைகள் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது எடை மற்றும் உயரத்தை மட்டுமே பார்க்கிறது. இது தசை அளவை கணக்கிடுவதில்லை. சிலர் இயற்கையாகவே மிகவும் ஒல்லியாக இருந்தாலும் ஆரோக்கியமாகவே இருக்கிறார்கள். உடல் எடை குறைந்து காணப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. உங்களுக்கு ஏதாவது நோய் மற்றும் மருத்துவ காரணங்கள் இருந்தால் மருத்துவரை அணுகி இதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உடல் எடை கூடும். ஆரோக்கியமான வழியில் உடல் எடையை எப்படி கூட்டுவது? ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை நாம் அதிகம் உட்கொண்டாலும் உடல் எடை அதிகரிக்கும், ஆனால் நமது ஆரோக்கியத்தை பாதிக்கும். எனவே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு உடல் எடையை கூட்டுவதே சிறந்தது. இதில் பிரதானமாக புரதச்சத்து உணவுகள். புரதச்சத்து மிக்க உணவுகளான பால், மோர், தயிர், பன்னீர், சீஸ் போன்ற உணவுகள் உடல் எடையை அதிகரிக்க மிகவும் உகந்ததாகும். ஆனால் உடல் எடையை கூட்ட நல்ல பசும்பால் அல்லது கொழுப்பு நீக்காத பால் மிகவும் சிறந்தது. அடுத்ததாக அதிக புரதச்சத்து நிறைந்த உணவான வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய மில்க் ஷேக் அல்லது ஸ்மூத்திஸ். இதில் பால் அல்லது தயிர் மற்றும் பழங்கள், உலர்பழங்கள், நட்ஸ் மற்றும் ஆலிவ் ஆயில் சேர்த்து மிக்சியில் அடித்து குடிக்கலாம். இது உடல் எடையை அதிகரிக்க மிகவும் சிறந்ததாகும். புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ். சில பேர் புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமற்றது அல்லது இயற்கைக்கு மாறானது என்று கருதுகிறார்கள். வே புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் பாலிலிருந்து தயாரிக்கப்படும் உணவாகும். உடல் எடையை அதிகரிக்க இதை சில மாதங்கள் மட்டுமே பயன்படுத்தினால் எந்த கெடுதலும் இல்லை. முட்டை. முட்டை தசைகளை உருவாக்க ஆரோக்கியமான உணவாகும். ஒரு நாள் ஒன்று அல்லது இரண்டு முட்டைகளை சேர்த்து கொள்ளலாம். இரண்டிற்கும் அதிகமாக முட்டையை சேர்த்து கொள்ள விரும்பினால் முட்டையின் வெள்ளை மட்டும் உபயோகப்படுத்தலாம். மீன், சால்மன், மத்தி, கனக்கொளுத்தி மற்றும் பிற மீன்களில் அதிகமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் புரதச்சத்து காணப்படுகிறது. இது உடல் எடையையும் மற்றும் உடல் தசையையும் அதிகரிக்க செய்கிறது. நட்ஸ் மற்றும் நட் பட்டர்ஸ். நட்ஸை நொறுக்கு தீனிகளாக பயன்படுத்தலாம். தினமும் ஒரு கைப்பிடி அளவு நட் ஸ்நாக்ஸ் ஆக உபயோகப்படுத்தலாம். நட் பட்டர்ஸை அதிக கலர்கள் உள்ளது. இது உடல் எடையை எளிதாக கூட்ட உபயோகப்படும். இறைச்சி. இறைச்சிகளில் உள்ள லுசைன் என்னும் புரதச்சத்து உடல் எடையை அதிகரிக்கிறது. மாவுச்சத்துள்ள உணவுகள். மாவுச்சத்து உணவுகளான அரிசி உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய மிக முக்கிய உணவாகும். அரிசி உணவுகளை உட்கொள்ளும் போதும் அதனுடன் புரத உணவுகளையும் சேர்த்து கொள்ளும் போதும் உடல் எடை கூடுகிறது. மாவுச்சத்துள்ள உணவுகளில் மிக முக்கியமானது ஸ்டார்ச் உணவுகள். அவை உருளைக்கிழங்கு, கியூனா, ஓட்ஸ், மதுரக்கிழங்கு, கிழங்கு வகைகள், கோதுமை, சோளம் முதலியவை. உலர்பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ். இது அதிக கலோரிகள் உள்ள சிற்றுண்டி ஆகும். அவகோடா மற்றும் வாழைப்பழம். பழங்களில் அவகோடா மற்றும் வாழைப்பழம் அதிக கலோரிகள் உள்ளது. இவை உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது. சீரியல் பார்ஸ். தானியங்கள், உலர்பழங்கள், நட்ஸ் போன்ற ஆரோக்கியமான பொருட்களால் கொண்ட தானிய பார்கள் உடல் எடையை அதிகரிக்க சிறந்த ஸ்நாக்ஸ் ஆகும். டார்க் சாக்லேட்ஸ். இதுவும் உடல் எடையை அதிகரிக்க அதிக நியூட்ரியன்ஸ் மற்றும் அதிக ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் உள்ளது ஆகும். ஆரோக்கியமான எண்ணெய் மற்றும் கொழுப்புகள். உடல் எடையை அதிகரிக்க முயற்சித்தால் உங்கள் உணவில் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் எண்ணெய்களை சேர்க்க வேண்டியது அவசியம். ஹைட்ரஜனேட் எண்ணெய் அல்லது ரிஃபைன்ட் ஆயிலை தவிர்ப்பது நல்லது. ஆலிவ், அவகோடா, தேங்காய் எண்ணெய்களை உபயோகப்படுத்தலாம். உடல் எடையை அதிகரிக்க மேலும் சில டிப்ஸ். உடல் எடையை அதிகரிப்பதற்கு முன்னுரிமை என்றால் கொழுப்பு, புரதம் மற்றும் மாவுசத்து நிறைந்த உணவுகளை அதிக அளவு சாப்பிட வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 வேளைக்கு உணவும் 2 வேளை நல்ல ஆற்றல் நிறைந்த நொறுக்கு தீனிகளையும் முடிந்தவரை சேர்க்க முயற்சிக்கவும். பழுத்தூக்கும் உடல் பயிற்சியை செய்வது நல்லது. இதனால் உடல் வலிமை மேம்படுத்த உதவும். இதனால் உடலில் கொழுப்பு சேர்வதும் குறையும். உடலில் தசை பற்றும் அதிகரிக்கும். ஒரு வாரத்தில் 2 முதல் 4 நாட்கள் இந்த உடல் பயிற்சியை மேற்கொள்வது நல்லது. உணவு அருந்து முன் தண்ணீர் குடிக்க வேண்டாம்.
இது உங்கள் வயிற்றை நிரப்புகிறது, மேலும் போதுமான கலோரிகளை பெற கடினமாக இருக்கும். உணவு வருந்த பெரிய தட்டுகளை பயன்படுத்தும். சிறிய தட்டுகள் தானாகவே குறைந்த அளவு சாப்பிடுவதை ஏற்படுத்தும். உங்கள் காபிகளில் கிரீம் சேர்க்கலாம். இது அதிக கலோரிகளை சேர்க்க எளிய வழி. சரியாக தூங்குதல் தசை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம். உங்கள் தட்டில் உள்ள உணவுகளில் நீங்கள் கலோரி மற்றும் புரத உணவுகளை முதலில் உண்ணுங்கள். கடைசியாக காய்கறிகளை சாப்பிடவும். புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். மேலும் உடல் ஆரோக்கியத்திற்கான பல வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும்.